Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்ம சேனல் வழியா நம்ம friends எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் அதாவது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். அதுவும் இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக யாருக்கு இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுற ஆண்களுக்கு தான். அந்த மாதிரியான கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து அடியோட வேகமாக சூப்பராக சரி பண்ணுறதுக்காக ஒரு 100% முற்றிலும் இயற்கையான ஒரு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ண போகிறேன். இந்த ஜூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டே பொருட்கள் தான், வேறு எந்த பொருட்களும் நான் சேர்க்கவே இல்லை. ரெண்டு பொருட்கள் முற்றிலும் அதுவும் 100% இயற்கையான தான், எந்த விதமான கெமிக்கலும் நம்ம கலக்கவே இல்லை. அதனால் நம்ம உடல் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் இந்த ஜூஸ் வந்து ஏற்படுத்திடாது. நீங்கள் தைரியமாக வந்து எல்லாருமே குடிக்கலாம் இந்த ஜூஸ் வந்து. அதாவது கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலில் வந்து குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது, நம்ம கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லி எல்லா பிரச்சனையும் அடியோடு சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ அதில் என்னென்ன பொருட்கள் நான் ஆட் பண்ணியிருக்கேன், என்னென்ன அளவுகளை சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்துட்டு இதேமாரி ஒரு ஜூஸை ரெடி பண்ணி குடிச்சிட்டு வந்தாலே போதும், நம்ம உடல் ஒரு பரிபூர்ண ஒரு சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனை நீங்கள் வந்து எப்பயுமே வாழ்நாளுக்கு இருக்கலாம். முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களை அப்பப்போ காமிச்சு நோட்டிஃபிகேஷனில் புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன்தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை வந்து நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயிலு, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு கர்ப்பிணிகளுக்கு வயதானவங்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோ எல்லாருக்கும் தேவைப்படும் அனைத்து வீடியோக்களும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ரெமெடிக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பொதுவே வெள்ளரிக்காய் வந்து எல்லா சீசனில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அது கோடை காலத்தில் வெயில் எப்போ அதிகமாக இருக்குமோ அந்த டைமில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும். இதோட விலை வந்து ரொம்ப மலிவாக தான் இருக்கும். முக்குக்கு முக்குக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கலை அப்படியே தள்ளுவண்டியில் கையில் வச்சுக்கிட்டே வித்துக்கிட்டே இருப்பாங்க. பஸ்லலாம் போனோம்னா முன்னாடி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, வெள்ளரிக்காய் வேணுமா வெள்ளரிக்காய் வேணுமான்னு சொல்லி. அந்தளவுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய காய் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய். பொதுவாக வெள்ளரிக்காயில் பார்த்தீங்கன்னா நீர் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். வெள்ளரிக்காயாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி அதில் வந்து நீர் சத்துக்கள் ரொம்ப அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடை காலத்தில் நம்ம வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிடும்போது நமக்கு எப்பேற்பட்ட தண்ணி தாகமாக இருந்தால் கூட அந்த தாகம் எல்லாமே வந்து இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டாலே வேகமாக சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலோரிகள் வந்து ரொம்ப கம்மி இந்த வெள்ளரிக்காயில். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றனால மண்ணோட நாள்பட்ட உடல் எடையாக இருந்தால் கூட அந்த நாள்பட்ட உடல் எடை கூட வேகமாக வந்து மலை மலை மலைன்னு சூப்பராக குறைஞ்சிடும். இன்னொன்று அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இது வந்து குளிர்ச்சித்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வெள்ளரிக்காய் சும்மா அப்படி கட் பண்ணி தான் வச்சுக்கோ, இல்லை தொட்டு பார்த்தாலும் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும், அவ்வளோ குளிர்ச்சித்தன்மை வாய்ந்தது. இதை சாப்பிட்றனால உடல் சூடு அந்த கோடை காலத்தில் வரக்கூடிய அந்த உடல் சூடு எல்லாமே வந்து வேகமாக அடியோடு சூப்பராக சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றனால நம்ம உடலில் வந்து எந்த வகையான நன்மைகள் ஏற்படுத்த போகுது, நமக்கு என்னென்ன நோய்கள் வந்து உடலை விட்டு சரியாக போகுது அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்கலாம். பொதுவாக இந்த வெள்ளரிக்காய் வந்து அதிகமாக அந்த கோடை காலத்தில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளை திறன் வந்து இன்னும் அதிகமாக வந்து செயல்படும். ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி டல்லாகவே இருப்பாங்க, பெரியவங்களே பார்த்தீங்கன்னா அந்த வெயில் அதிகமாக இருக்கும் இல்லையா, போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க அப்படி ரொம்ப கடுப்பாக இருக்கும், பேசும்போது அப்படி அமைதியாக இருப்பாங்க, சல்லு சல்லு விழுந்துட்டே இருப்பாங்க பாருங்களேன். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வெள்ளரிக்காய் அந்த குளிர்ச்சி வாய்ந்த இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது அவங்களோட மூளையோட திறன் வந்து இன்னும் அதிகப்படுது, அவங்க இன்னும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதிலே சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கல்லீரல், அதாவது கல்லீரல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். கல்லீரல் பொதுவாக யாருக்கு ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு, அதாவது ஸ்மோக் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆண்களுக்கு வந்து எப்போவுமே கல்லீரல் வந்து கொஞ்சம் வேகமாகவே ஸ்மோக் அது சரியாக அது எப்படி சொல்கிறது பலம் இல்லாமல் வேகமாக நின்றும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெள்ளரிக்காய் வந்து அடிக்கடி சாப்பிடணும். பொதுவாக வீட்டில் புகைப்பிடித்தவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், புகைப்பிடிக்கிறது ரொம்ப கெடுதல், நீங்கள் புகை குடிக்கிறனால நம்ம குடும்பத்தை சேர்ந்த மற்றவங்களுக்கு தான் வந்து கெடுதல் அதிகமாக இருக்கும். சப்போஸ் நிப்பாட்டவே முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளரிக்காயை கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பில் வந்து ஓரளவுக்கு வந்து
குறையும், அந்த கல்லீரலோட இது வந்து கொஞ்சம் வந்து கட்டுப்பாடாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்க ஜான்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம் இந்த மாதிரிலாம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கனாலே போதும், அவங்களோட கல்லீரல் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து சூப்பராக மாறும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கண் பார்வை பிரச்சனை இருக்கவங்க இந்த வெள்ளரிக்காய், வெள்ளரி பழத்தில் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க தெரியுமா. நம்ம ஏற்கனவே ஒரு மீடியை பண்ணிடுவதுக்கு முன்னாடி வெள்ளரி பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த தோலை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு கூட அடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்பூன் கரண்டி வச்சு மையா அப்படியே அமுக்குனாலே அது வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆயிரும். அதில் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஜூஸ். இந்த ஜூஸ் வந்து நம்ம அடிக்கடி குடிக்கிறனால நமக்கு வந்து கண் பார்வை ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே வந்து அடியோட வேகமாக சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்க ப்ராப்ளம் என்னென்னா சிறுநீரக கல். இது வந்து ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இப்போ ரொம்ப இருக்குது இந்த சிறுநீரக கல்ன்ற ப்ராப்ளம். இது எதனால் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நிறைய பேருக்கு வந்து ஒர்க் பண்ணுறவங்களாவே இருக்கும், உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறோம் இல்லையா, சிஸ்டம் முன்னாடி வேலை பார்க்குறவங்க இல்லை ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள்லாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா கரெக்டான டைமில் வந்து பாத்ரூம் போகிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி குடிக்கிறதும் கிடையாது, அப்படியே உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்குது. அந்த பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போய் அந்த எப்படி சொல்கிறது பிரேக் விடுவாங்க பாருங்கள், அந்த பிரேக்கில் வந்து கண்டிப்பாக பாத்ரூம் கரெக்டாக போகவே மாட்டாங்க. ஏன்னா என்ன சொல்ல என்ன நினப்பாங்கன்னா கூட்டமாக இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அந்த குழந்தைகள் வந்து போகாமல் தவிர்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தவிர்த்து அந்த பாத்ரூம் அந்த யூரின் வந்து அடக்கி அடக்கி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து சிறுநீரக கல்கலம் வந்து மாறும். அது வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணிடும். அதனால் குழந்தைகள் வந்து முதலே சொல்லிக் கொடுத்து வளங்க, நிறைய வந்து தண்ணி குடிங்க, பாத்ரூம் கரெக்டாக போங்க, அந்த பீரியடில் வந்து போங்க. சப்போஸ் அடுத்து பாத்ரூம் வந்தால் கூட டீச்சர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காதீங்க, கண்டிப்பாக கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்ன குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். பெரியவங்களும் அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து அந்த ஒர்க் பண்ணுற டென்ஷன்லேயே உட்காந்து அவங்க யூரின் கரெக்டாக பாஸ் பண்ணுறது, தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் மறக்கிறனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிறுநீரக கற்கள் பிரச்சனை வந்து அதிகமாக வந்து வந்துட்டுருக்கும். இந்த கற்கள் எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ஒன்றே வந்து போதுமானதான். இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றது, இந்த பழம் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீரக கல் வந்து இயற்கையான முறையிலே வந்து வேகமாக அவங்களுக்கு வந்து கரைஞ்சி காணாமலே போயிடும். இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடலில் இல்லாதனால மட்டும்தான் நம்ம உடல் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது காய்ச்சல், சளி, எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட உடனே வந்து நம்மளை வந்து தாக்கிடும். அதுக்கு காரணம் என்னென்னா உடலில் வந்து போதிய அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்குது தான். நாம் வந்து இந்த வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம் இல்லை இந்த சிட்ரஸ் பழங்கள் சொன்னோம் இல்லையா, விட்டமின் சி இருக்க நெல்லிக்காய், லெமனு, ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்றதுனால நம்ம உடல் வந்து போதிய அளவு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் பற்றி நிறைய யூசஸ் பற்றி பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்மளோட ரெமெடிக்கு வந்து இந்த வெள்ளரிக்காயை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து நல்லா வெள்ளரிக்காய், முழு வெள்ளரிக்காயை நல்லா கழுவிட்டேன். நீங்கள் வந்து நல்லா ஒரு ரெண்டு வட்டம் கழுவுங்க, ஏன்னா அது வந்து நிறைய பேரோட கைப்பட்டு பட்டு வந்துருக்கும். அதனால் நல்லா கழுவிடுங்க, கழுவிட்டு தோலை கண்டிப்பாக எடுக்காதீங்க. அதனால தான் சொல்கிறேன், தோலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சத்துக்கள் இருக்கும். தோலை எடுக்காமல் நான் கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு க்ளீனான ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா அந்த வெள்ளரிக்காயை நல்லா பேஸ்ட் மாதிரி சூப்பராக அரைச்சி வந்துட்டேன். இப்போ நம்மளோட ரெமெடிக்கு வந்து இது பேஸ்ட் மாதிரியோ இல்லைனா ஜூஸ் மாதிரி எந்த வகையில் வந்து இதை பயன்படுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்லீரல் இருக்கு இல்லையா, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் அடியோட வேகமாக சூப்பராக சரி பண்ணுறதுக்கு ஒரு அருமையான நேச்சுரலான 100% முற்றிலும் இயற்கையான பொருட்கள் மட்டும்தான் வச்ச ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துருக்கேன்னா வெள்ளரிக்காய் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வெள்ளரிக்காய் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 4 tablespoons எடுத்து கொஞ்சமாக வாட்டர் மட்டும் கலந்துருக்கேன், கலந்து இந்த ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் தான் பொதுவாகவே நம்ம வெள்ளரிக்காயை பற்றி நிறைய பார்த்துட்டோம், அதாவது என்னென்ன நன்மைகள் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வெள்ளரிக்காய் ஜூஸை வந்து காலையில் எழுந்தோம் வெறும் வயிற்றுலையும் அடுத்து ஈவினிங் டைம் ஒரு 2 குடிச்சிட்டு வந்தாலே போதும், எப்பேற்பட்ட கல்லீரல் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடியோட வேகமாக சரியாயிடும். அது பொதுவாகவே இந்த ஜூஸ் வந்து யாருக்கு வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா ஸ்மோக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஜென்ஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா கல்லீரல் வந்து அதிகமாக பாதிப்படையிறது அப்படின்னு ஒரு ஆய்வில் என்ன பார்த்துருக்காங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு தான் அதிகமாக வந்து கல்லீரல் வந்து பாதிக்கும். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த புகை வந்து நம்ம உள்ளே போய் அது வந்து கல்லீரல் வந்து ரொம்ப வந்து அதிகமாக சேதப்படுத்தும். ஏன்னா கல்லீரல் தான் நம்மளோட, அதாவது நம்ம உடலோட ஒரு ஆணிவே. அந்த கல்லீரலில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடல் ரீதியாக நிறைய ப்ராப்ளம் வந்து கடைசியில் மனிதன் வந்து மரணத்தை கூட சந்திக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் கல்லீரலை வந்து எப்போயுமே வந்து நம்ம நல்ல ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும்.
அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ட்ரிங்க் குடிச்சாலே போதும். அதாவது நம்ம கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பதிலாக இயற்கையான இந்த மாதிரி ஜூஸை குடிச்சிட்டு வரனால நமக்கு அந்த பிரச்சனையை வந்து வேகமாக அடியோட சூப்பராக சரியாயிடும். இந்த மாதிரி ஜூஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து முழுசாக சாப்பிடலாம். அந்த சொன்ன இல்லையா கட் பண்ணி முன்னாடி வச்சிருந்த மாதிரி அந்த மாதிரி வெள்ளரிக்காய் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறது, வெள்ளரி பழம் அந்த வெள்ளரி பழத்தை நல்லா தேன் கலந்து சாப்பிட்றதுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வட்டம் மூணு வட்டம் செஞ்சுக்கிட்டே வந்தாலே போதும் அந்த ஸ்மோக் குடிக்கிற ஆண்களுக்கு வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து வேகமாக சூப்பராக சரியாயிடும். இது எதுக்காக நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா வெள்ளரிக்காய் வந்து பொதுவாக எல்லா சீசன்லேயும் வந்து கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் வந்து இது அதிகமாக வந்து கிடைக்கும். அதனால் சொல்கிறேன் அந்த மாதிரி டைமில் நம்ம எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டு வந்தாலே போதும் நமக்கு உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உடல் உஷ்ணம் தளிகிறது, உடல் எடை குறையிறது, நம்ம கண் பார்வை பிரச்சனைன்னு சொல்லி அவ்வளோ நோய்களை வந்து உடலில் அதை விரட்டுறதுக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இது கூட வந்து அடுத்ததாக என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை மட்டும் தான் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறோம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மண்டை வெள்ளம் இல்லைனா கருப்பட்டி இதை மட்டும் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா சுகரில் வந்து கண்டிப்பாக கெமிக்கல் வந்து கலந்துருக்காங்க அந்த கலருக்காகவும். அது ஏன்னா பியூராக இருக்கும் பாருங்களா அந்த சுகர், வெள்ளை சுகர்லாம் பார்த்தோம்னா வெள்ளை வெள்ளையே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த வெள்ளை நிறத்துக்காக அவங்க கலக்கிற கெமிக்கல் தான், அந்த கெமிக்கல் கண்டிப்பாக நமக்கு உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்திடும். அதனால் அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. நாட்டு சர்க்கரை தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம உடலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான எல்லா பொருட்களுமே இல்லை அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்து டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்டை வெள்ளம் எதுனாலும் வந்து கலந்துக்கோங்க. இப்போ வந்து நாட்டு சர்க்கரை கலந்தாச்சு, கலந்துட்டு இந்த ட்ரிங்க்கை நல்லா கிண்டி விடுங்க. கண்டிப்பாக உடனே வந்து இது வந்து மிக்ஸ் ஆகாது, ஏன்னா இது ரொம்ப கூலிங்காக இருக்கு இல்லையா வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து. அதனால் கொஞ்சம் நல்லா கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும், கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் நம்ம பச்சை பசையாக இருந்துச்சு இப்போ கலர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு பாருங்களா. இது வந்து நம்ம குடிக்கிற ஒரு பதம்னு அர்த்தம். இதை எந்திரிச்சோடனே காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கணும், ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது தான் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன் காலையில் எடுத்து வெறும் வயதில் பல்ல மட்டும் விளக்கிட்டு குடிச்சிட்டு வாங்க, அப்புறம் ஈவினிங் டைம் வரைக்கும் குடிச்சிட்டு வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாலே போதும் நமக்கு அந்த கல்லீரல் ப்ராப்ளம் அடுத்து நமக்கு எப்போவுமே வரவே வராது லைஃப்பில். இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.